பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சேர்ந்து தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Psalm 29:11. The Lord will give strength to his people. The Lord will bless his people with peace. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் தருவார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மை கேட்க, உங்களை கேட்க கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே, அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அவர் ஒருவரையும் பலவீனன் என்று தள்ளுகிறவர் அல்ல, அவர் அவர்களை பலப்படுத்தி அவர்களை நிற்க செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 29 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த அதிகாரம் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அதிகமான வசனங்கள் சொல்லி கொண்டே வருகிறது. இறுதி முடிக்கிற வசனம் இப்படியாக முடிகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளுவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. விசுவாசிப்பில் என்றால் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உம்மிடத்திலிருந்து ஒரு பலன் வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும். அது மாத்திரமல்ல, நீரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கும். சிம்சோனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்குள் பலனாய் இருக்கும் வரை அவன் எல்லாவற்றையும் நொடி பொழுதிலும் எளிதாகவும் வீழ்த்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 300 நரிகளை பிடித்தான், ஒரே தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்று போட்டான். அவனுடைய நிலைக்கால்களை ஒரு பட்டணத்து நிலைக்கால்களிலே தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல வைத்து எடுத்துக்கொண்டு போனான். இதெல்லாம் செய்யக்கூடிய பலன் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவனையும் பலவீனப்படுத்துவதற்கு பிசாசு வஞ்சகம் செய்தான். பலவீனப்பட்ட போது அவன் கயிறுகளால் கட்டப்பட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம் தேவனிடத்திலே பலனை கேட்கும் பொழுது அவன் நம்மை பலப்படுத்தி எந்த சத்ருவும் நம்மை கட்டாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவர் கூட பலவீனப்பட்டு போகாதபடி நீர் அவர்களை பலத்தால் இடை கட்டி அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார், உங்களை பலப்படுத்துவார். காட் பிளெஸ் யூ.